வணக்கம். இது ஹெட்லைன்ஸ் இன் பிரேக்கிங் நியூஸ். தலைப்பு செய்திகளை இப்போது பார்க்கலாம். எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் இன்று டெல்லி செல்கிறார். பாரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜி வெற்றிக்கு எதிரான வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ். உத்தரகண்ட், டெல்லி ஆகிய இடங்களில் நேற்று இரவு நிலநடுக்கம். ஜெயலலிதாவின் கால்கள் அகற்றப்பட்டதாக பரவிய வதந்தியில் உண்மையில்லை, டாக்டர் ரிச்சர்ட் பீலே தெரிவித்தார். பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் தயக்கம், சசிகலா பதவியேற்கும் விழா தள்ளி வைப்பு. இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் இன்று டெல்லி செல்கிறார். குடியரசுத் தலைவரை சந்திக்கும் பொருட்டு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் இன்று டெல்லி செல்கிறார். இன்று இரவு 7 மணிக்கு டெல்லி புறப்படும் ஸ்டாலின் அங்கு குடியரசுத் தலைவரை சந்தித்து திட்டமிடவுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக அரசியல் நிலவரம் குறித்து குடியரசுத் தலைவரிடம் எடுத்துரைக்க உள்ளதாகவும், அதன் பிறகு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களை அவர் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜி வெற்றிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அரவக்குறிச்சி தொகுதி தேர்தலில் செந்தில் பாலாஜியின் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பணப்பட்டுவாடா புகார் காரணமாக கடந்த ஆண்டு மே மாதம் நடக்கவிருந்த அரவக்குறிச்சி தேர்தல் ரத்து செய்யப்பட்டு பின்னர் நவம்பர் 19ஆம் தேதி பலத்த பாதுகாப்புடன் நடத்தப்பட்டது. இதில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி 23,661 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரது வெற்றியை எதிர்த்து தேசிய மக்கள் சக்தி கட்சி வேட்பாளர் கீதா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் தேர்தல் ரத்து செய்ய காரணமாக இருந்த செந்தில் பாலாஜியின் வேட்பு மனுவை நிராகரிக்க தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்திருந்தார். இதனால் செந்தில் பாலாஜியின் வெற்றியை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் அடங்கிய அமர்வு மார்ச் 13ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் பதிலளிக்கும்படி உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 39 எழுத்தாளர்கள் சாகித்ய அகாடமி விருதினை திருப்பி அளித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள கலாச்சாரத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா இந்த தகவலை தெரிவித்துள்ளார். கருத்து சுதந்திரம் மறுக்கப்படுவதாக கூறியும் சகிப்புத்தன்மையின்மையை காரணம் காட்டியும் இந்த விருதுகள் திருப்பி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் எழுத்தாளர்கள் கல்பாக்கி கொல்லப்பட்டது மற்றும் தாத்ரியில் தலித்கள் மீதான தாக்குதலை கண்டித்து அதிக அளவில் விருதுகள் திருப்பி அளிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக சாகித்ய அகாடமி 2 முறை அவசர கூட்டம் நடத்தி விருதுகளை பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தியதாகவும் அமைச்சர் மகேஷ் சர்மா தெரிவித்துள்ளார். அதே நிலையில் கடந்த 3 ஆண்டுகளில் 280 பேருக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உத்தரகண்ட், டெல்லி ஆகிய இடங்களில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. உத்தரகண்டை மையமாக கொண்டு நேற்று இரவு ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நில அதிர்வு உணரப்பட்டது. இதனால் கட்டிடங்கள் குலுங்கி பொதுமக்கள் பெரும் பீதிக்குள்ளாகினர். உத்தரகண்டின் ருத்ரபிராயக் பகுதியில் மையம் கொண்டிருந்த நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. 5.8 ரிக்டர் அளவுகோலில் பதிவான இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட நில அதிர்வு தலைநகர் டெல்லி, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் உணரப்பட்டது. சுமார் 30 வினாடிகள் நீடித்த இந்த நில அதிர்வால் டெல்லியில் உள்ள கட்டிடங்கள் குலுங்கின. இதனால் பொதுமக்கள் அலறி அடித்தபடி வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்து வெளியேறி திறந்தவெளி பகுதியில் தஞ்சமடைந்தனர். மீண்டும் நிலநடுக்கம் ஏற்படலாம் என்கிற பீதியில் விடிய விடிய வீதிகளிலேயே அவர்கள் தங்கி பொழுதை கழித்தனர். நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்த உத்தரகண்டில் அதன் தாக்கம் அதிகம் காணப்பட்டு பொதுமக்கள் பெரும் பீதிக்குள்ளாகினர். ருத்ரபிராயக், ஹரித்வார், பிராத்கோர், ரோட்டர்டன், ஹால்ட்வானி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் விடிய விடிய தங்கள் பொழுதுகளை வீதிகளிலேயே கழித்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாதிக்கப்பட்டதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்தால் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கப்பல்துறை அதிகாரி மாலினி தெரிவித்துள்ளார். எண்ணூர் கடல் பகுதியில் எண்ணெய் கழிவு கலந்ததால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கப்பல்துறை இயக்குநர் மாலினி சங்கர் தெரிவித்துள்ளார். எண்ணூர் துறைமுகம் அருகே கடந்த மாதம் 28ஆம் தேதி 2 கப்பல்கள் மோதி எண்ணெய் கழிவுகள் கடலில் கலந்தன. இதனால் கடல் பகுதியில் உள்ள மீனவர்கள், பொதுமக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது.
இந்நிலையில் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய காப்பல்துறை இயக்குநர் மாலினி சங்கர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்டதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்தால் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். விசாரணை காரணமாக இழப்பீடு பெறுவதில் காலதாமதம் ஏற்படாது என்றும், மீட்பு பணிகளுக்காக செலவிடப்பட்ட தொகையும் அந்த கப்பல் நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் என்று கூறிய அவர், கப்பலின் பாதுகாப்பிற்காக சரக்கு பிரிவில் இருந்து 28,806 மெட்ரிக் டன் மோட்டார் எண்ணெய் மற்றும் 6,008 அதிவேக டீசல் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஜெயலலிதாவின் கால்கள் அகற்றப்பட்டதாக வந்த வதந்தி உண்மையில்லை என்று டாக்டர் ரிச்சர்ட் பீலே தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சிறப்பான முறையில் உலக தரம் வாய்ந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாக ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளித்த லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவ குழுவினர் ஜெயலலிதாவிற்கு அளித்த சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். அப்போது பேசிய லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே, ஜெயலலிதா மரணம் தொடர்பாக எழுந்துள்ள வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவே செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தப்படுவதாக கூறினார். நுரையீரல் தொற்று மற்றும் மூச்சு திணறல் காரணமாக ஜெயலலிதா கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்ததாக ரிச்சர்ட் பீலே தெரிவித்தார். ஜெயலலிதாவின் உடலில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்ததாக கூறிய பீலே, கடுமையான நோய் தொற்றால் ஜெயலலிதாவின் உடல் உறுப்புகள் செயலிழந்ததாகவும் தெரிவித்தார். ஜெயலலிதாவின் கால் அகற்றப்பட்டதாக பரவிய வதந்தியில் உண்மை இல்லை என்று கூறிய பீலே, தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஜெயலலிதாவின் புகைப்படத்தை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தார். ஜெயலலிதாவிற்கு தீவிர சிகிச்சை அளிப்பதன் காரணமாக அவரது விரலில் வீக்கம் இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஜெயலலிதாவின் ஒப்புதலின் பெயரிலேயே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி கட்சி திண்ணம் தொடர்பான தேர்தல் ஆணைய ஆவணத்தில் ஜெயலலிதாவின் கைரேகை பெறப்பட்டதாகவும், இதனை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததாகவும் மருத்துவர் பாலாஜி தெரிவித்தார். பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் தயக்கம் காட்டுவதால் சசிகலா பதவியேற்கும் விழா தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மும்பை சென்று விட்டதால் முதலமைச்சராக சசிகலா இன்று பதவியேற்கும் விழா தள்ளி வைக்கப்பட்டது. ஆளுநர் வித்யாசாகர் ராவ் டெல்லியில் இருந்து சென்னை திரும்பியதும் அவரை சசிகலா சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் திடீரென மும்பை சென்றுள்ளார். உதகையில் இருந்து அவரது குடும்பத்தினரும் மும்பை திரும்பிவிட்டனர். சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வெளியாகி இருப்பதால் சசிகலாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் தயக்கம் காட்டுவதாக தெரிகிறது. இது தொடர்பாக மத்திய அரசும் தலைமை வழக்கறிஞரான அட்டார்னி ஜெனரலிடம் வித்யாசாகர் ராவ் கருத்து கேட்டார். சசிகலா பதவியேற்பது சட்ட சிக்கல் இல்லை என்றால் ஒரு வார காலம் காத்திருப்பது தவறு இல்லை என்று அட்டார்னி ஜெனரல் கருத்து தெரிவித்ததாகவும் வெளியாகியுள்ளது. ஆளுநரின் தேதி கிடைக்காததால் இன்று முதலமைச்சராக சசிகலா பதவியேற்க இருந்த விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகம் நூற்றாண்டு விழா மண்டபத்தில் போலீசார் பாதுகாப்பும் குறைக்கப்பட்டுள்ளது. அங்கு வைக்கப்பட்டிருந்த ஒளிபெருக்கி உள்ளிட்டவற்றை திரும்ப கொண்டு சென்றனர். கோவை பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதையும் ஆளுநர் ரத்து செய்துள்ளார். நடுக்கடலில் ராமேஸ்வர மீனவர்கள் 10 பேர் சிறைபிடிப்பு. இலங்கை கடற்படையினரின் தொடரும் அத்துமீறல்கள். ராமேஸ்வர மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்படுத்தி சென்றுள்ளனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 10 மீனவர்களை சிறைப்பிடித்து சென்றுள்ளனர். ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று காலை 6,000-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளுடன் 2,500-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். இவர்கள் கடலுக்கு சென்று கச்சத்தீவுக்கும் நெடுந்தீவுக்கும் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் ஒரு விசைப்படகையும் அதில் இருந்து 10 மீனவர்களையும் சிறைப்பிடித்து சென்றுள்ளனர். கைது செய்த மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக கூறி காங்கேசம் துறைமுகத்தில் வைத்து இலங்கை படையினர் விசாரித்து வருகின்றனர். விசாரணை நடத்திய பின் இந்த மீனவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 3 தினங்களுக்கு முன் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இலங்கை யாழ்ப்பாணத்தில் அழைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மீனவர்கள் சங்கங்கள் மத்திய மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இலங்கை அரசிடம் பேசி இன்று கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் தமிழக மீனவர்களின் விசைப்படகுகள் கடந்த 2 ஆண்டுகளாக இலங்கையிடம் உள்ளது. இந்த படகுகளை விடுதலை செய்யவும் மீனவர்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் இலங்கை அரசு படகை விடுதலை செய்ய மாட்டோம் என்று உறுதியாக கூறியுள்ளனர். இதன் காரணமாக 128 விசைப்படகுகளின் உரிமையாளர்கள் பசியும் பட்டினியுமாக கிடக்கிறார்கள். இந்நிலையில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிப்பது சம்பவம் தொடர்கதையாகி வருகிறது.
பாராளுமன்ற வளாகத்தில் மர்ம பை ஒன்று கிடந்ததால் பாதுகாப்பு படையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இதற்காக பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் நேற்று காலையில் பாராளுமன்றத்தில் வந்தனர். அப்போது அங்குள்ள மகாத்மா காந்தி சிலை அருகே பை ஒன்று அனாதையாக கிடந்தது. பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வந்து செல்லும் பகுதியில் மர்ம பை கிடப்பதை பார்த்து அங்கு பாதுகாப்புக்கு நின்றிருந்த வீரர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த பையை எடுத்து சோதனையிட்டனர். ஆனால் அதில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையிலான எந்த பொருளும் இல்லை. இதன் பின்னரே பாதுகாப்பு படையினர் நிம்மதியடைந்தனர். அந்த பை யாருடையது என்று விசாரணை நடத்தப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள www.headlinestv.in என்ற இணையதளத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.